பாலிட்டியில் தான் பார்க்க போறோம் மேகாலயாவில் உள்ள மௌசின் அதிக மழை பொழியும் பகுதி ஓகேங்களா அப்போ அதிக மழை பெழியும் பகுதினா எது அப்படின்னா மேகாலயாவில் இருக்கிற மவுஸ் இன்றம் குறைவான மழை பொழியும் பகுதி அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்சால்மர் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின்படி இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது தற்பொழுது ஆறு மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்போ தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி நான்கு அதுக்கப்புறம் அரசியல் இந்திய அரசியலமைப்பில் எத்தனாவது அட்டவணை வந்து மொழிகள் பற்றி கூறுது அப்படின்னா எட்டாவது அட்டவணை ஓகேங்களா அப்போ இதுலேயே வந்து மூணு கொஸ்டின் இருக்கு இன்னொரு கொஸ்டின் எது பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கா ஆறு மொழிகள் அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகள் இருபத்தி ரெண்டு மொழிகள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் அறுபது பர்சன்டேஜ் எங்கேருந்து தான் எடுத்திருக்காங்களா தமிழ்நாட்டிலேருந்து நமக்கு தெரியும் கீழடி அதுக்கப்புறம் வெம்பக்கோட்டை இந்த மாதிரி ஆதிச்சநல்லூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் தொடர்ந்து அகழாய்வு பணிகள் வந்து நடந்துட்டு இருக்குது இல்லையா ஸோ அங்கே தான் எடுத்திருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடாக விளங்குகிறது இதை யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் யார் ஜவஹர்லால் நேரு அவர் தன்னோட புக்கான டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் தான் வந்து இதெல்லாம் இடம் பெற்றிருக்கு ஓகேங்களா அப்போ வேற்றுமையில் ஒற்றுமை இதை வந்து சொன்னது யார் ஜவஹர்லால் நேரு அவரோட புக்கு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் ஓகே தேங்க் யூ